ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கௌரி அன்லிமிடெட் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ஸோ மச் டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு நாங்கள் பேச போகிறது வந்து பியூட்டி டிப்ஸ் பற்றி. பியூட்டி டிப்ஸ் அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனை தான் இந்த ஹேர் ஃபால், மற்றது டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் எப்படி போக்குறது, ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேச போகிறோம் இன்னைக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு முதல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை வீடியோ பார்க்குறதா இருந்தால் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இது ரெண்டுக்கும் ஒரே பேக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் இருக்குது, அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஹேர் ஃபால் நடக்குதுன்னு சொன்னால் உங்களோட ஹேரில் வந்து நல்ல விட்டமின் சப்ளிமெண்ட் இல்லாட்டி ஹேர் ஃபால் குடி சீக்கிரம் இருக்கும். நீங்கள் வந்து ஹேரை நல்லா பராமரிக்காட்டி நடக்கும் ஹேர் ஃபால். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் விட்டமின் கொடுக்கணும். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த விட்டமின் இ கேப்சியூல். இது நீங்கள் ஃபார்மசிலலாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது வந்து இன்னொரு போஷாக் என்னன்னு சொன்னால், முட்டை, முட்டையில் இருக்க அந்த வெள்ளைக்கருவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு விஷயம், தேங்காய் எண்ணெய், தேங்காய் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட காஸ்ட்ராயில் விளக்கு என்னன்னு சொல்லுவாங்க, காஸ்ட்ராயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்களா, என் கையில் ஒரு பால் இருக்குது. இது வந்து வெந்தயம், வெந்தயம் நல்லா நல்ல 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தண்ணி போட்டு அவிச்சிருக்கேன். நான் அவிச்சு நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணி கூட நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஹேருக்கு. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அந்த ஹேருக்கு வந்து நல்ல போஷாக்கு கிடைக்கும். ஆயில் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் ஒன்று ஹேர் ஸ்மூத் ஆகிறதுக்கு. இந்த ஃபெனுகுரிக், இந்த வெந்தயம் என்னன்னு சொன்னால் டேண்ட்ரஃப் போக்கும். விட்டமின் இ கேப்சியூல் என்னன்னு சொன்னால், அவங்களோட ஹேர் இந்த ரூட்டுக்கே போயிட்டு அவங்களோட நல்ல விட்டமின் கொடுத்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் கூட்டி கொடுக்கும். காஸ்ட்ராயிலையும் அப்படி தான், ஹேர் வால்யூம் கூட்டும், திக்னஸ் கூட்டும். பட் இது எல்லாத்துக்குமே மெயின் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, இன்க்ரீடியன்ட் வந்து அலோவேரா. ஸோ நான் வந்து தோட்டத்துக்கு போகிறேன், லைவாக ஒரு நேச்சுரலாக அலோவேரா ஒன்று உடைச்சிட்டு வர போகிறேன். வாங்க போகலாம். ஏ, தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இது இந்த அலோவேரா பிளான்ட். ஸோ இதில் ஒரு நல்ல துண்டு ஒன்று பிச்செடுக்க போகிறேன், பார்த்தீங்களா? ஸோ இந்த துண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இந்த அலோவேரா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஹேக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி இதை டபுள் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ரீசன் வந்து, டபுள் பாயில் பண்ணால் தான் இந்த ரெண்டு ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ நான் டபுள் பாயில் பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் டபுள் பாயில் பண்ணி ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆயிலுக்கு நாங்கள் இப்போ அலோவேரா பல்பை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து, இதுக்கு நாங்கள் வெந்தயம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை எப்படி சேர்க்குறது சொல்கிறேன், வெந்தயம் அந்த விதை இல்லாமல் அதை தண்ணியை மட்டும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் தான். பார்த்தீங்களா, இந்த வெந்தயம் தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து எக் ஒயிட். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அகைன் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலா விட்டமின் இ.
okay inda hair mask ready a irchukla idha na apply panna poren first vandha nalla scalp la padanum nalla uchi mandiyila nalla padanum full la padanum adhula rendu inda hair root vara kaati nalla apply panna இதல வெந்தய தண்ணி தான் அடுத்த ரீசன் வந்து ஒரு சில பேர் வந்து வெந்தய அரைச்சு பூசுவாங்க தப்பு கிடையாது பட் என்னன்னா நீங்க திருப்பி ஹேர் வாஷ் பண்ணும்போது 2-3 டைம்ஸ் வந்து ஷாம்பூ போட வேண்டியதா இருக்கும் நீங்க டே டைம்ல இது யூஸ் பண்றதா இருந்தா ஒரு இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டுட்டு ஒரு 3 hours ஒரு நல்ல ஹாட் டவல் ஒன்னு எடுத்து நீங்க ஹேருக்கு ஹேர்ல ஃபுல்லா இப்படி கவர் பண்ணி நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணி அதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணி விடலாம் இத நீங்க 2 வீக்ஸ் கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க இந்த பேக்க கட்டாயமா 2 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து 99% வந்து ரிடூஸ் ஆயிடும் டான்ட்ரஃப்க்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இது மற்றது நல்ல ஹேர் growth-உம் இருக்கும் ஏனா நீங்க அவ்வளவு நீங்க வந்து இதுல வந்து நிறைய இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே நல்ல விட்டமின் போஷாக்கு நிறைந்த ஐட்டம்ஸ் தான் சோ இது நல்ல வர்க் அவுட் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இந்த ஹேர் பேக் போட்டு முடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சிட்டேன் நல்லா ஒரு சிம்பிள் மசாஜ் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல டவல் எடுத்து அத நல்லா சுடு தண்ணில ஸ்டீம் பண்ணி அந்த தலையில போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு நீங்க 20 மினிட்ஸ் வச்சிருங்க ஓகே நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் டவல சோ 20 मिनिट्स நீங்க இப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் தோணுச்சு சொன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வலமையா சொல்றத பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் थैंक यू பை பை